ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அநேகமா ஒரு 1.5-2 மாதங்கள் வந்து வீடியோ போட்டாச்சு, லாங் கேப். நிறைய பேர் மெசேஜில் ஏன் நம்மளுடைய யூடியூப்னுடைய கமெண்ட்ல, சார் ரொம்ப நாளாக உங்களுடைய வீடியோ நாங்கள் மிஸ் பண்ணுறோம், ஏன் போடுறதா, எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறேன். ஒன்றும் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, கொஞ்சம் பிஸி ஷெடியூல், நிறைய கமிட்மெண்ட்டு, சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணணும், நிறைய புக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அடுத்தடுத்து ஜோசியத்தில் அப்டேட் நிறைய இருக்கு, அதெல்லாம் வந்து ஒரு கோர் பண்ணி பிரசன்ட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ற நிறைய தேவைகள் அடிப்படையில் இதுக்குன்னு நான் வந்து யோசிச்சு ஒரு வீடியோ போட்டு அதை எடிட் பண்ணி போடுறது. அதில் சில தடங்கள் தடைகள் இருந்தது, இருந்தாலும் எல்லாத்தையோடையும் இதையும் செஞ்சு ஆகணும். ஏன்னா எல்லாத்தையும் ரீச் பண்ணுறது இந்த யூடியூப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு, நிறைய பேருக்கு தகவலை சொல்வதற்கு இது ஒரு நல்ல ஊடகமாக இருக்கு அப்படின்றது, இதையும் விட்டுறக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் இந்த 2023 ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிடணும் திருப்பியும் அப்படின்ற அடிப்படையில் நம்ம இன்னைக்கு மீண்டும் இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அஜீரணம் தொடர்பான, குடல் தொடர்பான, உணவு குழாய் தொடர்பான. இங்க நம்ம உணவு குழாயில ஏற்படக்கூடிய வேற வேற விஷயங்களை பத்திலாம் நம்ம பேச போறது இல்லை. பொதுவாக உணவினால் ஏற்படக்கூடிய அலர்ஜி, இந்த உணவை இந்த உடம்பு ஏத்துக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த உணவை செரிமானம் செய்யக்கூடிய வழிகளில் தடைகள், இதெல்லாம் யாருக்கு வருது, யாரெல்லாம் இதுல வந்து பிரிகாசனா இருக்கணும் அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்ம நீங்க பார்க்கலாம். ஒரு ஜாதகத்துல எதையுமே நீங்க பார்க்க தேவையில்லை, நான் என்ன ராசி சார், என்ன நட்சத்திரம் சார், என்ன லக்னம் சார், என்ன தசா ஓடிக்கிட்டு இருக்கு சார் அப்படிங்கிற விஷயங்கள் தேவையில்லை. ஏனென்றால் அது மட்டுமே ஜோசியம் இல்லை. ஜோசியத்துல லக்னம் என்பது ஒரு வகையான விதி, அவ்வளவுதான். லக்னமே இல்லாமல் ஜோசியத்தை பார்ப்பதற்கு 1000 விதிகள் இருக்கிறது. நட்சத்திரமும் ஒரு பார்ட், அவ்வளோ. அப்ப நீங்க சரியா புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய பிரச்சனைகளையும் புரிஞ்சுக்க போறோம், உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தடுப்பதற்கான உபாயங்களையும் தெரிஞ்சுக்க போறோம். ஒருவேளை நீங்கள் ஜோதிடராக இருந்தால் ஜோதிட விதிகளையும் புரிஞ்சுக்க போறோம். அப்ப மூணையுமே வந்து ஒரே வீடியோலயே கம்ப்ளீட் பண்ணிடலாம். எனது வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கள் வரிசையாக, என்னுடைய வீடியோக்கள் ஜோசியத்தில் ஒரு புதிய புரிதலையும் புதிய பார்வையையும் உங்களை எளிதாக ஒரு ஜோதிடராக மாற்றுவதற்கான அனைத்து தகவல்களையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதுல நான் கேரண்டியா சொல்றேன். எனது வீடியோக்கள் பார்த்தவங்களுக்கே புரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி வீடியோக்கள் வேணா பார்த்துட்டு வாங்க, எனது ஜோசிய அப்ரோச் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். நான் வேற ஜோசியர்கள் மாதிரி இல்லாம நான் வேற கோணத்துல நான் பேசியிருப்பேன். நான் சொல்லக்கூடிய விதிகளை நீங்க எத்தனை ஜாதகத்துல அப்ளை பண்ணாலும் நச்சுன்னு லட்டு மாதிரி உட்காரும். நாம இப்ப பார்க்கக்கூடிய விஷயத்துல மூணையும் மூணு கிரகத்தை வந்து ஒரு ஜாதகத்துல உன்னிப்பாக கவனிக்கணும். அதுலயும் குறிப்பாக சந்திரன், ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ஒரு ராசிக்கும் இன்னொரு ராசிக்கும் இடையில நின்னா, நான் சொல்றது ரொம்ப டிப்ல நிக்குதுன்னு சொல்லணும் இல்லைங்களா, இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போச்சுன்னா அந்த சந்திரன் இந்த ராசி அந்த ராசி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, அந்த ஜாதகத்துல சந்திரன் என்ன ராசியில இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்ப நான் போட்டிருக்க இந்த கட்டத்துல பாருங்க, 4 ராசிகள்ல சந்திரன் இருக்கிறது போல போட்டிருக்கேன். இந்த 4 ராசிகளில் சந்திரன் இருப்பது போல உங்க ஜாதகத்தில் இருந்தால் அதுவும் ஒரு பிரச்சனை. அதுக்கு அடுத்து ஏதாச்சும் ஒரு ராசியில அந்த ராசியில எத்தனை பாகையில இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய ஜாதகத்துல எத்தனை பாகைன்னு சொல்லி ஒவ்வொரு கிரகத்தையும் எழுதியிருப்பாங்க. அது வந்து 20-30 டிகிரி ஒரு கட்டத்துக்கு, ஆரம்பத்துல ஒரு 2 டிகிரியும் இறுதியில ஒரு 2 டிகிரி இந்த சந்திரன் இருந்தா அதுவும் இங்கு பிரச்சனை. அதற்கு அடுத்து சூரியன்ல இருந்து 5, 7, 9 சூரியனுடையே இருந்தால் இந்த சந்திரன் இருந்தால் அதுவும் பிரச்சனை. இந்த மூணுமே வந்து என்ன செய்யணும், உணவு தொடர்பான ஒவ்வாமை, உணவு தொடர்பான எரிச்சல், உணவை ஜீரணம் செய்வதில் தடைகள், உணவை உட்கொள்வதில் சிக்கல்களை ஏற்படுத்தும் இந்த தன்மை. அப்ப இத்தனை பேத்துக்கு இத்தனை கடகராசி, மகர ராசி, ரிஷபராசி, விருச்சிக ராசியில பிறந்தவங்களாம் சோறு திங்க முடியலையானா, இல்ல நான் அதை சொல்லல, சாப்பிட முடியும் எல்லாருக்கும். இவங்களுடைய வாழ்க்கையில உணவினால் ஏற்படக்கூடிய அலர்ச்சிகளை அதிகமாக சந்திப்பார்கள். இதே ஜாதகத்துல இந்த கட்டத்தை பாருங்க,
ஆறு கட்டத்துல குரு இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இந்த ஆறு கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்துல உங்க ஜாதகத்துல குரு இருந்தால், அடுத்து இந்த கட்டத்தை பாருங்க, இதுல ஆறு கட்டத்துல செவ்வாய் போட்டிருக்கேன். இந்த ஆறு கட்டத்துல ஏதாவது ஒரு கட்டத்துல செவ்வாய் இருந்தால், அல்லது குரு வக்கரமாகவோ செவ்வாய் வக்கரமாகவோ இருந்தால், நான் இது வரைக்கும் சொன்னது நாலு லாஜிக், சந்திரன் குறிப்பிட்ட கட்டங்களில் இருந்தால், அடுத்து செவ்வாய் குறிப்பிட்ட கட்டங்களில் இருந்தால், குரு குறிப்பிட்ட கட்டங்களில் இருந்தால், சூரியனுக்கு 1, 5, 7, 9 சந்திரன் இருந்தால், இந்த நாலு காம்பினேஷன்ல உங்களுடைய ஜாதகத்துல அதிகப்படியான காம்பினேஷன் இருக்குன்னு நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய உணவில் ஒவ்வாமை வரப்போகிறது. உணவு ரீதியான செரிமானம் தொடர்பான, செரிமானம் சம்பந்தமாக வரக்கூடிய மற்ற நோய்களுக்கு அது காரணமாக இருக்க போகிறது. நான் சொல்றது உணவு அப்படிங்கிறது நீரையும் சேர்த்து தான். அப்ப நீரிழிவு சம்பந்தமான நோய்கள், சர்க்கரை நோய்கள், உங்களுடைய சாப்பாட்டை குறைச்சு சாப்பிடணும் சார், கவனமா சாப்பிடணும் சார், நீங்க கொஞ்சம் சாப்பாட்டுல கவனம் வைக்கணும் சார், ஒரே ஒரு நாளாச்சும் உங்க ஜாதகத்துல உங்க ஜாதக அடிப்படையில் உங்க டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருவாரு, அல்லது நீங்களே சாப்பாட்டை குறைச்சிடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க. இதுல குறிப்பா குரு அக்ரமானாலோ குரு பரிவர்த்தனை ஆனாலோ குடல் சுருக்கம் எனப்படக்கூடிய, குடல் உள்வாங்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை வரும். விக்கல் அடிக்கடி வர்றது, தும்மல் அடிக்கடி வர்றது, சளி தொந்தரவுகள், சுவாச கோளாறுகளை ஏற்படுத்துறதும் இந்த காம்பினேஷன் தான். அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு இணைவு இருந்துச்சுன்னா, ஒருவேளை நீங்க ஒரு 35-40 வயசு இருந்தாலும் சரி, எத்தனை வயசு இருந்தாலும், இன்னைக்கு வந்து சாப்பாடு விஷயத்துல கவனமா இருங்க. எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டீங்க அப்படின்னா, எண்ணெய் பலகாரம் கொலஸ்ட்ரால் கொடுத்துரும், அது கொடுத்துரும், இது கொடுத்துரும்னா லாங்கா வரக்கூடிய சிம்டம்ஸ், இல்லைன்னா லாங்கா வரக்கூடிய டிசீஸ். நீங்க என்ன பலகாரம் சாப்பிட்டீங்கன்னா, அன்னைக்கு நைட்டே நெஞ்சில இருந்து தொண்டக்குழி, இந்த வைப்பு, உணவு குழாய்கள் எல்லாமே எரியற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும். இதெல்லாம் சந்திரன் அதிகாரமானவங்களுக்கும், செவ்வாய் அதிகாரமானவங்களுக்கும், குரு அதிகாரம், அந்த மூணு அதிகாரமானவங்களுக்கு வரும். உணவு சார்ந்த விஷயங்களில் வாயு, எண்ணெய், செரிமானம் செய்ய கடினமான பொருள்களை தவிர்த்தால் உங்கள் வாழ்க்கையில உடம்பு சம்பந்தமாக எந்த பிரச்சனையும் நீங்க பார்க்கவே தேவையில்லை, சூப்பரா வாழ்ந்துடலாம். எதை எடுத்தாலும் சாப்பிட்டு பார்த்தரணும் ஆசை, எப்ப பார்த்தாலும் சாப்பாடு மேலே ஆசை இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் உங்களுடைய உடல் ரீதியாக தொந்தரவுகளை அந்த சந்திரனும் செவ்வாயும் குருவும் ஏற்படுத்த போகிறது என்ற அர்த்தம். உங்களுக்கு ஒருவேளை குடல் சார்ந்த விஷயங்கள், குடல்ல எரிச்சல், குடல் சுருக்கம், குடல் அடைப்பு, இது மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, வாழை பூவுடைய மொட்டை சாப்பிடுங்க. இது வந்து கடைசியில மருத்துவ வீடியோ மாதிரி ஆயிடக்கூடாது. இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் உணவு விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். நம்ம இன்னும் நிறைய வீடியோக்கள் வரிசையா பார்க்கலாம். நேரம் கிடைக்கிற அப்புறம் என்னுடைய தகவல்களை வீடியோ வடிவில் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம, பக்கத்துல கூடிய பெல் ஐக்கான் பட்டன் அழுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோல சந்திப்போம் நண்பர்களே. நான் உங்கள் ஜோதிடன் ராஜன் அடிக்காப்பா. உங்களுக்கு ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசையா? உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சியில். மேலும் தகவலுக்கு 9994122006311.